திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அதனுடைய வரலாறு என்ன அப்படின்றதாங்க இந்த பதிவு. படைக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி நிலவுது. யார் பெரியவன், நீயா நானா அப்படின்ற போட்டி நிலவும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம் அவர்கள் முன்னா தோன்றதுங்க. அந்த உருவத்துக்கு தலையும் கிடையாது, கீழே அடியும் கிடையாது. அந்த உருவம் ஒரு கட்டளை பிறப்பிக்குது. அது என்னன்னா, பிரம்மா நீ என்னுடைய தலை முடியை கண்டு விட்டு வா அப்படின்ற உத்தரவு. உடனே ஒரு அன்னப்பறவையை எடுத்துக்கிட்டு அதன் மேலே ஏறி மேலே பறந்து போய்கிட்டே இருக்காரு. பெருமாள் நீ என்னுடைய அடியை கண்டு விட்டு வா அப்படின்ற உத்தரவு அவருக்கு. அவர் உடனே வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி கொண்டு அடியை காண்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் முடியை காண சென்று கொண்டிருக்கிறார், மற்றொருவர் அடியை காண சென்று கொண்டிருக்கிறார். அப்படி அடியை காண சென்ற பெருமாள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல முடியாம மேல வந்துட்டு என்னால் தங்களுடைய அடியை காண முடியவில்லை என்ற உண்மையை ஒத்துக்கொண்டார். மேல சென்றிட்டு இருந்த பிரம்மதேவர் அவருக்கு மேல இருந்து கீழே ஒரு தாழம்பூ அப்படியே அசைந்து பறந்து வந்து கொண்டிருக்கிறது. தாழம்பூவே நீ எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு பிரம்மா கேட்கிறாரு. நான் எம்பெருமானுடைய தலை முடியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன், தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு நாளா வந்து கொண்டிருக்கிறாய்? நான் பல யுகங்களா வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த தாழம்பு பதில் சொல்லுது. அடடா, எப்படா பாக்குறது, பார்க்க முடியாது போல அப்படின்னு எண்ணி, தாழம்புவே எனக்காக ஒரு உதவி செய்வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். சொல்லுங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அவர் சொல்றார், நான் அவருடைய தலை முடியை கண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கொஞ்சம் போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாழம்பு உடைய அவர் வராருங்க. வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தங்களுடைய தலை முடியை கண்டு விட்டேன், அதற்கு சாட்சி தாழம்பூ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உடனே அந்த தாழம்பூவும் என்ன சொல்லுதுன்னா, ஆமாங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலை முடியை கண்டு விட்டார், நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே ஒரு உருவமாக இருந்த அந்த உருவம் ஒரு மிகப்பெரிய அக்னி சுரூபமாக ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறது. அதுதான் எம்பெருமான் அண்ணாமலையார். பிரம்மதேவா நீ பொய் சொல்லிவிட்டாய், எனவே உனக்கு பூலோகத்தில் எந்த இடத்திலும் ஆலயங்கள் இருக்காது, பக்தர்கள் வழிபட மாட்டார்கள் என்ற சாபத்தை அளிக்கிறார். அந்த தாழம்பு நீ அவருடைய பொய்க்கு உறுதுணையாக உதவியாக இருந்து விட்டாய், எனவே என்னுடைய பக்தர்கள் எனக்கான பூஜையில் உன்னை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டார்கள் என்ற சாபத்தையும் தாழம்புவிற்கு அளிக்கிறார். இந்த நிகழ்வு நடந்த அக்னி சொரூபமாக எம்பெருமான் காட்சி கொடுத்த இடம்தான் திருவண்ணாமலை. அடிமுடி காண முடியா அண்ணாமலையாக எழுந்து நின்று அவர்களுடைய அகங்காரத்தை ஒழித்த ஒரு ஸ்தலமாக திருவண்ணாமலை காட்சி அளித்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர்களுடைய வேண்டுகளுக்கு இணங்க, பக்தர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் நீங்கள் காட்சி தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க, அவர் ஒவ்வொரு கார்த்திகை மாதத்திலும் கிருத்திகை நட்சத்திரத்து அன்று இங்கு அக்னி சொரூபமாக கார்த்திகை தீபமாக நமக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கிறார். அந்த லிங்கோத்பவர் வழிபாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிவாலயத்திலும் உள்பிரகாரம் சுற்றி வரும்பொழுது கர்ப்பகிரகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு பின்புறமாக அந்த லிங்கோத்பவருடைய சிலை இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், நடுவில் உருவம் இருக்கும், மேலே தலைமுடி தலையானது இருக்காது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடி இருக்காது, மேலே அன்னப்பறவையில் பிரம்மதேவர் பறந்து செல்வது போல ஒரு உருவம், கீழே வராக அவதாரம் எடுத்துக்கொண்டு பெருமாள் அடியை தோண்டி செல்வது போல ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மாதமும் மாத சிவராத்திரி அன்னைக்கு அங்கே ஒரு விசேஷமான வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கும். இதற்கான புராணம் திருவண்ணாமலை தீபத்திற்கான புராண வரலாறு இதுதான். Okay.
Yeah.